நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா அருளுக்கும் ஆசைகளுக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கிற கடவுளே, தாயும் தந்தை மாணவரே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே உங்கள் திருமணிக்கு வந்து இதை துதிக்கவும் சோதனைக்கும் ஆண்டவர்களே தயவு செய்கிறபடியாக நன்றி படைக்கிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் திருமணிக்கு வந்திருக்கிறோம். ஆவியானவர் வழியாக பேசுகிறார்கள். திருமறை மறைபொருளை விளங்கிக் கொள்ளவும் அதன்படி எங்களுடைய பத்மூர்த்தி வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்ளவும் துணை செய்கிறார்கள். ஏசி என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 17 ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக திருச்சபை முன்னோர்களால் கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய மார்க்கு என்பவரின் நற்செய்தி நூல் 2 திருவசனங்கள் 13 தொடங்கி 22 வரை அடங்கிய பகுதியை படிக்க அனைவரும் வேண்டும் என்று கவனமாக கேட்போம். தேவியை அழைத்தல். இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பதை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களும் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோய் அற்றவர்க்கு அல்ல, நோய் உற்றவர்க்கே மருத்துவ தேவை, நேர்மையாளர்களே அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். நோன்பு பற்றிய கேள்வி. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பிருக்க உங்களுடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலம் எல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிளி செலவு பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்க செய்யும். மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புதிய தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். வேதத்திற்காக சோதிரம் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு
வசூலித்திருந்த போது ரசீதிலே ஒரு ரூபாய் என்று எழுதிவிட்டு இரண்டு ரூபாய் வசூலித்து அதில் மீதி இருக்கின்ற அந்த ஒரு ரூபாயை எடுத்து சென்று செல்வாக்காக வாழ்கின்ற ஒரு நிலையிலே லேவியும் தள்ளப்பட்ட நிலையிலே இருக்கின்றார். ஆனால் அவருக்குள்ளாக தான் செய்வது பாவம் என்கின்ற உணர்வும் இதை தவிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் இதை எப்பொழுது விட்டொழிக்கப் போகிறோம், இதற்கு ஒரு மாற்று வழி ஏற்படுமா, நான் செய்கின்ற இந்த தீய செயலை விரும்பி செய்யாமல் விரும்பாமலே செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு மீட்பு கிடைக்குமா என்கின்ற கேள்வியிலோடவே லேவி அங்கே பயணித்துக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் இயேசு இதை உணர்ந்தவராக அந்த இடத்திற்கு வருகின்றார். லேவியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். வேறு எந்த உரையாடலுமே அங்கே இல்லை. நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லி சொன்னவுடன் லேவி தான் செய்தவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அப்படியே எழுந்து இயேசுவுக்கு பின் சென்றார். இந்த அப்படியே எழுந்து பின் செல்லுதல் என்பது திடீர் என்று யாராலும் செய்ய முடியாது. அதனால்தான் நான் சொன்னேன், தான் மீட்பு பெற வேண்டும், நான் ஒரு பாவி என்கின்ற உணர்வும் நான் விரும்பாமலே ஒரு தவறை செய்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற உணர்வும் இதிலிருந்து நான் விடுபட வேண்டும், எனக்கு ஒரு மீட்பு தேவை என்கின்ற எண்ணமும் தேவிக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் ஆண்டவர் இயேசு அழைத்தவுடனே அவர் பின் செல்லுகின்றார். என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு மீட்பு வரும், நான் மீட்பு அடைய வேண்டும் என்கின்ற எதிர்நோக்கு உடையவராக இந்த மனிதர் இருந்திருக்கின்றார். அவருக்கு இரண்டத்தனையான ஆசை கிடைக்கின்றது. ஒன்று, அவருக்கு மீட்பு கிடைத்துவிட்டது, இந்த தவறை இனி செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலையிலே அவர் மீட்பை பெற்றுக் கொள்கின்றார். அவருக்கு ஒரு மீட்பர் கிடைத்து விட்டார். அதோடு கூட இயேசுவினுடைய சீடனாகின்ற உரிமையையும் தகுதியையும் பெற்றுக்கொள்ளுகின்றார். அவருக்குள்ளாக நான் மீட்பு அடைய வேண்டும், நான் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு மட்டுமே இல்லை, எனக்கு ஒரு மீட்பர் தேவை என்று அவர் எதிர்பார்த்தபடியினாலே அவருக்கு இரண்டத்தனையான ஆசையாக விடுதலையும் கிடைத்துவிட்டது, விடுதலை பணி செய்கின்ற பொறுப்பும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் கிறிஸ்துவை எதிர்நோக்குகின்ற பிள்ளைகளாக இருக்கின்ற போது கிறிஸ்துவோடு வாழுகின்ற உரிமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். லேகியோன் என்று சொல்லப்படுகின்ற எண்ணற்ற பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் நலப்படுத்தியிருந்தார். அந்த மனிதன் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறான். ஆனால் ஆண்டவரே சொல்லுகிறார், நீ போய் உன் பெற்றோரோடு கூட இரு என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார். சுகம் பெற்றுக் கொள்ளுகின்ற அனைவருமே இயேசுவினுடைய சீடர் கிடையாது, இயேசுவின் சீடராகவும் முடியாது. இயேசுவின் சீடராவதற்கு ஒரு தகுதி தேவை. அதற்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவின் குரலுக்கு செவிசாய்த்து உடனடியாக அவரை பின்பற்றுகின்ற ஒப்படைப்பு மனதிற்குள்ளாக ஏற்கனவே இருக்க வேண்டும். எனக்கு சுகம் கிடைத்தது, எனக்கு நன்மை கிடைத்து விட்டது என்பதனாலே நான் வந்து இங்கே ஐயர் வேலைக்கு வர முடியும், ஆயர் பணியை செய்ய முடியாது, ஆயர் பணி அப்படி ஒடுக்கப்படுவது கிடையாது. நான் மீட்பு பெற வேண்டும் என்கின்ற அந்த உள்ளார்ந்த உணர்வும் அதற்கு என்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகின்ற போது மட்டுமே ஆண்டவர் என்னை சந்தித்து அவருடைய பணியாளராக என்னை மாற்றிக்கொள்ளுகின்றார். ஆகவே இங்கே இந்த லேடியை ஆண்டவர் தம்முடைய சீடத்துவத்துக்காக அழைத்துக் கொள்ளுகின்றார். அதற்கு அவரிடத்திலும் ஒரு ஒப்படைப்பு இருந்தது. கடவுள் மீட்பருகின்றார், ஒருவரை தம்முடைய அடியவராக திருத்தொண்டராக திருப்பணியாளராக இருப்பதற்கு அவரே தகுதிப்படுத்துகின்றார். அந்த உள்ளத்திலே அந்த வாஞ்சை இருக்கின்ற போது ஆண்டவர் தம்முடைய ஆவியின் வரங்களை தந்து அவரை பணிவிடையாளராக மாற்றுகின்றார். ஆக எப்படி ஆண்டவரேசு
தோற்றம் மாறுகின்ற அந்த நிகழ்விலே இயேசுவுக்குள்ளாக இருந்த ஒரு ஒளி இயேசுவின் முகத்திலே வெளிப்பட்டது. அவருடைய உடை சூரியனின் வெளிச்சத்தை போல ஒளிர்ந்தது என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி நூல் 17 பிரிவிலே படிக்கின்றோம். எவராலும் தூய்மைப்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு தூய்மை இயேசுவினுடைய உடையிலே இருந்தது. சூரியனை காட்டிலும் அதிகமான வெளிச்சம் இயேசுவிலே அவருடைய முகத்திலே ஒளிர்ந்தது என்று பார்த்திருந்தோம் அல்லவா? அந்த ஒளி இயேசுவுக்குள்ளாக இருந்து வந்தது என்று சொல்லி நாம் அந்த நற்செய்தியை நாம் படித்திருக்கிறோம். பல அருளுரைகளிலே உங்களோடு கூட பகிர்ந்திருக்கிறேன். இங்கும் மாற்றம் என்பது இயேசுவிலிருந்து வாழும் மீட்பு பணிக்கான அழைப்பும் கொடுக்கப்படுகிறது. அதற்கான ஒப்படைப்பு நேவிக்குள்ளாக இருந்தது. மாற்றத்திற்காக தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நேவிக்குள்ளாக இருந்தது. அந்த ஒளி மாற்றத்திற்கான ஒளி என்பது இப்பொழுது வெளியிலே ஒளிர்கிறது. அது இயேசு அங்கே வந்ததினாலே இதுவரைக்கும் அவருக்குள்ளாக இருந்த அந்த உள்ள குமுறல் மாற்றத்திற்கான எதிர்நோக்கு என்பது இப்பொழுது செயல்பாட்டிற்கு வந்துவிட்டது. அல்லேலூயா! இயேசு வருகின்ற இடத்திலே மாற்று உருவாக்கம் நிகழும். அந்த மாற்று உருவாக்கம் என்பது என்னுடைய உடலாலும் உள்ளத்தாலும் ஆன்மாவிலும் நடைபெற வேண்டுமானால் நான் அதற்கு என்னை ஒப்பு கொடுப்பதற்கு என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறேன். லேவி அப்படி தன்னை ஒப்புவித்திருந்தார். இந்த லேவியினுடைய மாற்றம் என்பது மாற்று உருவாக்கம் என்பது ஒரு தோற்றம் மாறுகின்ற நிகழ்வாக டிரான்ஸ்பிகரேஷன் ஆஃப் லேவி. லேவியினுடைய கடந்த கால வாழ்வு அப்படியே முற்றிலுமாக மாறுகிறது. வேறு ஒரு வடிவத்திற்கு மாற்றப்படுகின்றார். எப்படி மாற்றப்படுகிறார் தெரியுமா? இந்த மனிதன் இதுவரைக்கும் வரி வசூலிக்கின்றவனாக கிறிஸ்துவனுடைய சிந்தனைக்கு நேர் எதிராக இருந்தார். கிறிஸ்து அவரை சந்தித்தபடினாலே கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்வு லேவிக்குள்ளாக வருகிறது. ஒரு கிறிஸ்துவை போலவே தம்மை மாற்றிக் கொள்ளுகின்றார். அதுதான் டிரான்ஸ்பிகரேஷன். அதுதான் மாற்றுவாக முழுமையான தோற்றம் மாறுதல். உடலாலும் உள்ளத்தாலும் கிறிஸ்துவாகவே தன்னை மாற்றிக் கொள்ளுகின்றார். இதற்கு பின்னாக வருகின்ற அந்த ஓமை இருப்பாரு. ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அங்கே ஒரு மன்னன், அதாவது ஏனிவர் பாவிகளோடும் வரி தங்குபவர்களோடும் உட்கார்ந்திருக்கிறார், அவர்களோடு சாப்பிடுகிறார் என்கின்ற கேள்வி எழுகின்ற போது நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கு தான் மருத்துவர் தேவை. நீங்கள் உங்களை நீதிமான்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள், எனவே உங்களுக்கு நான் தேவையில்லை. அவர்கள் தங்களை பாவிகள் என்றும் வரி தங்குவோர் நாங்கள் மீட்பு பெற வேண்டும், இறையரசுக்குள் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள், எனவே நான் அவர்களுக்கு தேவைப்படுகிறேன். அடுத்த கேள்வி, மற்றவர்கள்லாம் நோன்பிருக்கிறார்கள், யோவானின் சீடர்களும் பரிசேய குழுவை சார்ந்தவர்களும் நோன்பிருக்கிறார்கள், உங்களுடைய சீடர்கள் நோன்பிருப்பதில்லையே என்று கேள்வி கேட்கிறார்கள். யோவான் இல்லாதபடியினாலே யோவான் சீடர்கள் நோன்பிருக்கிறார்கள். மனமான ஞானம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை, அதனால் அவர்கள் நோன்பிருக்கிறார்கள். இறையரசின் மனமான என்பவர் இயேசு மட்டுமே. இதை அறியாதவர்கள் யோவானை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், பரிசேய குழுவை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இன்னும் மேசியா வரவில்லை என்பதனாலே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். என்னுடைய சீடர்களுக்கு தெரியும் நான் தான் மேசியா என்பது, எனவே அவர்கள் நோன்பிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுது இயேசு மனித மகனாக இந்த மண்ணுலகில் வந்து பிறந்தாரோ அப்பொழுது இறையரசு வந்துவிட்டது. அப்பொழுது அவர்களுக்கு மனமாறன் கிடைத்து விட்டார். ஆகவே மனமாறன் இருக்கின்ற போது நோன்பிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்தபடியாக ஒரு செய்தியை சொல்கிறார். அது பரிசேயருக்கான செய்தி. நீங்கள் திருச்சட்டத்தை பிடித்து கொண்டு இந்த சட்டம்
இந்த சட்டத்தின் அடிப்படையிலே ஒருவரை பாவி என்றும் வரித்தண்டுவோர் என்றும் இவர்கள் எல்லாம் இறையரசுக்குள் வரமாட்டார்கள் இவர்கள் என்றும் நீங்கள் நியாயம் தீர்க்கிறீர்கள். அது உங்கள் வேலை கிடையாது. ஒருவரை குற்றவாளி என்றும் ஒருவரை கடவுளின் பிள்ளைகள் இல்லை என்றும் தீர்ப்பிடுவதற்காக நீங்கள் திருச்சட்டத்தை பயன்படுத்துகிறீர்கள். திருச்சட்டம் என்பது பழைய ரசத்தை போன்றது. சட்டத்தை பிடித்து கொண்டு மற்றவர்களை குற்றம் தீர்க்கின்ற பணி என்பது, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கின்ற பணி என்பது பழைய ரசம் போன்றது, பழைய துருத்தியை போன்றது. கடவுள் கிறிஸ்துவிலே வந்து பிறந்திருக்கிறார். இயேசுவிலே கடவுள் மனிதராக வந்தார். அவர் வழியாக கடவுளின் அருள் முழுமையாய் வெளிப்பட்டிருக்கிறது. இந்த கடவுளின் அருளின் மீது, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வதனால்தான் ஒருவர் நீதியராக்கப்படுகிறார். எனவே திருச்சட்டம் கிறிஸ்துவ நிறத்திற்கு வருகின்ற வழித்துணையாக இருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த திருச்சட்டம் தீர்ப்பிட முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து தம்முடைய அருளினாலே எல்லாரையும் மீட்டுக் கொண்டார். இங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர், ஆண் பெண், சுவாதீனமானவர் அடிமையானவர் என்கின்ற பிரிவினைகள் கிடையாது. இங்கே தலைவர் என்றும் வேலையார் என்றும் உயர்குடி மக்கள் என்றும் தாழ்ந்தவர் என்கின்ற பாகுபாடு எல்லாம் கிடையாது. படித்தவர் என்றும் படிக்காதவர் என்றும் பாகுபாடு கிடையாது. பிறப்பினாலே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. பிறப்பினாலே தூய்மையானவர்கள் தீட்டானவர்கள் என்று கிடையாது. எனவே சட்டத்தை கொண்டு இனி ஒருவரும் தீர்ப்பிட முடியாது. கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்கள் இறையரசின் பிள்ளைகளாக, இறைவரின் பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். எனவே பழைய ரசம், நீங்கள் சட்டத்தை பிடித்துக் கொண்டு கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. கிறிஸ்துவே புது ரசமும் புது துருத்தியுமாய் இருக்கின்றார். அவரை தவிர இங்கே புது ரசமும் புது துருத்தியும் கிடையாது. மனிதர்கள் தங்களை தாங்களே புது ரசம் என்றும் புது துருதிகள் என்றும் சொல்லிக்கொண்டு மக்களை வஞ்சித்து ஏமாற்றுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்கு நிகரானவர் எவரும் கிடையாது. கிறிஸ்துவே புது ரசமும் புது துருதியுமாய் இருக்கிறார். அவர் மீது நம்பிக்கை கொள்கின்றவர்கள் வாழ்வை பெற்றுக் கொள்கிறார்கள். கடவுளினுடைய வார்த்தைதான் புது ரசமும் புது துருதியும். அது எப்பொழுது புது ரசமும் புது துருதியாய் இருக்கிறது என்றால் அது வாழ்வளிக்கிறதா இருக்க வேண்டும். குற்றப்படுத்துவதற்கானதாக இருக்கக்கூடாது. பழி வாங்குவதற்கானதாக இருக்கக்கூடாது. மற்றவரை நியாயம் தீர்க்கிறதாக இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் வாழ்வளிக்கின்ற சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சமூக நீதியையும் நிலைநாட்டுகின்ற இறையரசின் தகவல்களை உடைய தலைமைத்துவம் அது கிறிஸ்து மாத்திரமே. இங்கே யாருமே கிறிஸ்து கிடையாது. எல்லாருக்குள்ளுமே ஒருதலை பட்சமான எண்ணங்கள் இருக்கிறது. எல்லாருக்குள்ளுமே மற்றவர்களை நியாயம் தீர்க்கின்ற குற்ற மனப்பான்மை இருக்கின்றது. மற்றவர்களை தீர்ப்பிடுகின்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது. இப்படியெல்லாம் செய்து கொண்டு நான் கிறிஸ்துவுக்கு ஏற்றவன், கிறிஸ்துவனுடைய பணியாளர், கிறிஸ்துவனுடைய சீடர் என்று சொல்ல முடியாது. கிறிஸ்துவனுடைய மாதிரி என்பது தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவும் பலருடைய மீட்புக்காக தம்முடைய உயிரையும் கொடுப்பதுதான் கிறிஸ்துவனுடைய தலைமைத்துவம். அதுதான் புது ரசம் புது துருதி. எனக்காக எல்லாவற்றையும் சேகரித்துக் கொள்வதோ, எல்லாரும் எனக்கு பின்பாக அடிமையாக இருக்க வேண்டும் என்பதோ கிறிஸ்துவனுடைய எண்ணம் கிடையாது. அப்படி சொல்லுகின்றவர்கள் புது ரசம் புது துருதியும் கிடையாது. புது ரசம் புது துருத்தி என்ற வார்த்தையை ஆண்டவரேசு பயன்படுத்துவதற்கான செய்தி என்னவென்றால், எசாயா இறைவாக்கு நூல் 43:18-19 திருமொழிகளை படித்து பார்த்தோமானால் முந்தினைவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம். தொடக்க காலம் முதல் கடந்த காலத்திலே நடந்தவைகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாம். புதியவைகள் ஒன்றாக இருக்கின்றன. கடவுள் கிறிஸ்துவிலே ஒரு புது வாழ்வை தொடங்கி இருக்கிறார். புதிய அரசை தொடங்கி இருக்கின்றார். அது அனைவருக்குமானது. திருவெளிப்பாடு 7 பார்த்தோமானால் பழைய இஸ்ரவேல் புதிய இஸ்ரவேல் என்கின்ற செய்தி அங்கே இருக்கும்.
புதிய இஸ்ரவேல் என்பது நாடு மொழி இனம் கட்சி என்கின்ற பாகுபாடுகளை களைந்து அனைவரையும் உள்ளடக்கியது. ஆபிரகாமின் பிள்ளைகள் என்பது ஆபிரகாமனுடைய ஊன் உடலினாலே பிறந்தவர்கள் அல்ல, பற்றுரையை முன்னிட்டு ஆபிரகாமின் பிள்ளைகள் என்கின்ற அந்த செய்தியோடு கிறிஸ்துவின் மீது யாரெல்லாம் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள்தான் புது ரசம், அவர்கள்தான் புதிய இஸ்ராயல். ஒருவர் கிறிஸ்துவுக்கு உள்ளு இருந்தால் அவர்கள் புது படைப்பாய் இருக்கிறார்கள். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாமே இங்கே புதியவைகளாய் இருக்கின்றன என்று பவுல் குறிந்திருக்கிற 2 திருமுகத்திலே 5 பிரிவு 17 திருமுகத்திலே எழுதி வைத்திருக்கின்றார். பழையவைகள் நீங்கள் ஆகின, புதியன உகந்தன என்று சொல்லுகின்ற போது கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற, அனைவரையும் உள்ளடக்குகின்ற, அனைவரையும் சமமாக பார்க்கின்ற உள்ளம் உடையவராய் இருப்பதே புது ரசமும் புது குருத்தியுமாய் இருக்கிறது. கிறிஸ்து அப்படி பார்த்திருக்கிறார். பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டு, குடும்பங்களை பிரித்து கொண்டு, கட்சி பாகுபாடு மனப்பான்மையோடு, சாதிய மனப்பான்மையோடு மக்களை பிரித்தாளுகின்ற தீய சக்திகள் தங்களை புதிய ரசம் என்றும் புதிய குருதிகளும் புதிய குருதிகள் என்றும் சொல்லிக் கொள்வதற்கு தகுதியானவர்கள் கிடையாது. அப்படி செய்வது கிறிஸ்துவுக்கு எதிரான பாவ செயலாகும், பெரும் குற்றமாகும். கிறிஸ்து அதை நியாயத்திலே நிறுத்துவார். கடவுளின் வார்த்தையை தங்களுடைய சுய விருப்பத்திற்காக, தங்களுடைய சுய லாபத்திற்காக திரித்து கூறி மக்களை வஞ்சிக்கின்ற எண்ணம் உடையவர்களை கிறிஸ்து நியாயத்திலே நிறுத்துவார். ஆகவே பழைய தோற்பை புதிய தோற்பை, பழைய ரசம் புதிய ரசம், இவைகள் எல்லாம் முந்தின மனிதன் இந்தின மனிதன், பழைய ஆதாம் புதிய ஆதாம், இந்த சிந்தனைகளை நாம் அணிந்து கொண்டவர்களாக பழைய ஆதாமை போல கீழ்படியாமை, புதிய ஆதாமான இயேசு கிறிஸ்துவை போல கீழ்படிதல், இதை இரண்டிலே எதை நாம் அணிந்திருக்கின்றோம். பழைய மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் கண்ணுக்கு கண் என்று சொல்கிறது, பழி வாங்குதலை முன்னிறுத்துகின்றது. கிறிஸ்துவிலே வெளிப்பட்ட சட்டம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக. உங்கள் எதிரிகளை நீங்கள் புறம் தள்ளுங்கள், நண்பர்கள் மீது அன்பு செலுத்துங்கள், எதிரியை எதிரியாக பாருங்கள் என்பது பழைய சட்டம். உங்களை பகைக்கிறவர்களையும் நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்பது புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்பட்டது. புதிய சட்டம் புதிய ரசம் அதுதான். இயேசுதான் புது குருத்தி, இயேசுதான் இயேசுவுடைய வார்த்தையிலே புது ரசம், அவருடைய சட்டங்களே புது ரசம். அவைகள் எந்த மனிதரையும் பிரித்தாள்வதில்லை, எந்த மனிதரையும் நியாயம் தீர்ப்பதில்லை, எந்த மனிதரையும் பழி வாங்குவது கிடையாது, எந்த குடும்பங்களையும் பிரித்தாள்வது கிடையாது. எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கின்றவைகளாய் கிறிஸ்துவனுடைய வாழ்வும் செயலும் இருந்தது. அவருடைய அருப்பணி எல்லாரையும் கூட்டி சேர்க்கின்ற பணியாயிருந்தது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, படிக்க கேட்ட இந்த திருமறை பகுதி எல்லாருக்கும் நீங்கள் பாருங்கள். கடவுள் நீதி உள்ள கடவுள், எல்லாருக்கும் நீதி செய்கின்ற கடவுள், தீயோருக்கும் நல்லோருக்கும் நீதி வழங்குகின்ற கடவுள். நாம் நம்முடைய தீமையிலிருந்து விலகி நன்மைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமேயானால் அவருடைய வாழ்வு நமக்கு அருளப்படும். நாம் தீமையிலேயே நிலைத்திருந்தோமானால் கண்டிப்பாக நம் மீது தண்டனை தீர்ப்பு வரும். மனம் திரும்புகின்ற மக்களுக்கு வாழ்வு கிடைக்கும். என்னை நான் நீதிமான் என்று சொல்லிக் கொண்டு மற்றவர்களை குற்றவாளிகள் என்றும் மற்றவர்களை தரம் தாழ்ந்தவர்களாகவும் பார்ப்பேனேயானால் அப்போது என் மீது தண்டனை தீர்ப்பு வரும். எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள், எல்லோரும் மீட்பு வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோரும் கிறிஸ்துவினுடைய ஆசியையும் அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லாரையும் கூட்டி சேர்க்கின்ற மனப்பான்மை உடைய ஊழியக்காரராகவும் பற்றுறுதியாளராகவும் இருப்பதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். கடவுள் நீதி உள்ள கடவுள் மனம் திரும்புகின்றவர்களுக்கு இரக்கத்தையும் மனம் திரும்பாதவர்களுக்கு நியாய தீர்ப்பையும் கட்டளையிடுகின்றவர். கிறிஸ்துவின் சாயல்,
புது உடன்படிக்கையின் அடையாளம், அவருடைய இரத்தமே புது உடன்படிக்கையின் அடையாளம் ஆயிற்று. கிறிஸ்தவனுடைய புது உடன்படிக்கையை பங்கேற்கின்ற போது நாம் மனதிலே கொள்ள வேண்டிய செய்தி, கிறிஸ்து மன்னிக்கின்ற ஆண்டவர், இரக்கத்தின் ஆண்டவர், எல்லோரையும் அரவணைக்கின்ற ஆண்டவர், அந்த பண்பு நலன்கள் எனக்குள்ளாக இருக்கிறதா? என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்னுடைய சபையை கூட்டி சேர்க்கிறேனா, என்னுடைய மந்தையை சிதறடிக்கிறேனா என்பதை ஒவ்வொரு ஆயரும் மனதிலே சிந்தித்துக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒரு ஆயருடைய பணி என்பது சபையை கூட்டி சேர்க்கிறவராக இருக்க வேண்டும். பிரித்தாளுகை செய்து அதிலே குளிர்காய்கின்ற பணியாளனால்தான் இருக்கக்கூடாது. பிரிந்திருக்கின்ற குடும்பங்களை கூட்டி சேர்ப்பதுதான் ஆயர் பணியை தவிர, கணவனையும் மனைவியையும் பிரித்தாளுகின்ற குடும்பங்களுக்குள்ளாக, சகோதர சகோதரிகளுக்குள்ளாக பிரிவினையை உண்டாக்குகின்ற ஆயராகத்தான் இருக்கக்கூடாது. அப்படி செய்கின்றவர்கள் ஆயர்களே கிடையாது, அவர்கள் எல்லாம் ஓனாயும். அப்படிப்பட்டவர்களாக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இந்த சிந்தனைகளை பெற்றுக்கொண்டவர்களாக நம்மை நாம் ஆண்டவற்றை ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். நன்மை தீமையை பகுத்தறிய வேண்டும், தீமைகளை விட்டொழித்து நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சிந்தனையை பெற்றுக்கொண்டவர்களாக நம்மை நாம் ஆண்டவற்றை ஒப்பு கொடுப்போம். அப்படி இந்த சிந்தனையோடு நம்மை நாம் ஆண்டவற்றை ஒப்பு கொடுப்போம். கடவுள்கள் இந்த நிறைவான ஆற்றல் அறிவுகளும் நம்மிலே குறைந்து பெறி நம்மை ஆண்டு ஆசிர்வதித்து பயணத்தை காப்பதாக ஆமே. கண்களை மூடி ஆண்டவற்றை வேண்டிக் கொள்வோம். மிகுந்த இறக்கும் அருளும் ஆற்றல் நிறைந்த இந்த அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர்கள் துணை செய்தபடியால் நன்றி படைக்கிறோம். இந்த மந்தையை உடைய கருத்தில் ஒப்புக் கொள்கிறோம். இதை இவரை தொடர்ந்து ஆசிர்வதி பயணத்தை கலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். மெய்கள் இல்லாத ஆடுகளாக மக்கள் சிதறிக்காதபடிக்கு, சிதறுண்டு போகாதபடிக்கு ஆண்டவரே ஒரு நல்ல மேற்பணியை தந்து இந்த திருச்சபையை கட்டி எழுப்பி பள்ளிக்கு பெருகும்படியாக ஆண்டவர்கள் அதுவையும் ஆசீர்வாதத்தை கட்டி எழுகிறார்கள். உங்களுடைய கைகளை எங்களை நாம் ஒப்புவிக்கிறோம். எங்களுடைய பணியும் வாழ்வும் உமக்கென்று இருக்க எப்பொழுதும் உங்களுடைய பணியாளர்களாக, உண்மையுள்ளவர்களாக, கூட்டி சேர்க்கின்றவர்களாக, நல்ல மீட்பர்களாக, கிறிஸ்துவனுடைய உடல்நலங்களை உடையவர்களாக நாங்கள் பணி செய்தல ஆண்டவர்கள் துணை செய்கிறார்கள். எங்கே ஆயினும் சுவாமி, எங்கே ஆயினும் அங்கே செல்வேன் என்று சொல்லுகின்ற கூடியதாரலாக நான் இருக்கும்படிக்கு ஆண்டவர் எனக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் ஆற்றலை வளர்ந்து தந்திருக்கிறார். இந்த முடிவுகளை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆண்டவர்களின் ஆசீர்வாதத்தை வழங்கி வெள்ளப்பட்டு பாதுகாத்துகிறோம். எல்லாவற்றினுடைய தீர்க்கரசுகளாக ஒப்புகிறோம். உடைய உன்னதமான பாதுகாப்பு பராமரிப்பு ஆலயத்துக்கும் ஒப்புகிறோம். ஆண்டு ஒன்றும் மயிலத்தும் வெள்ளப்படுத்தி பாதுகாத்துகிறோம். ஏசி என்ற திருப்பெயரை உன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே ஆமே. அதை காற்று நிறைந்த நம்முடைய தாயை சந்தியமான கடவுளே அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவனுடைய அருள் அமையும். தூய ஆவியானது வளர்வு உள்ள பாதுகாப்பு பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கு உறவும் ஐக்கியம் வாழ்த்துகிறோம். இன்று மற்றும் எல்லா காலம் அனைவரும் நீரத்தில் இருக்கிறது பயணத்தில் அப்புறமாக ஆமே.